அநியாயம் பண்ணிட்டீங்களே. தாலி கட்டின பொண்டாட்டியோட ஒரு நாள் கூட வாழ்க்கை நடத்தாம நகப்ப வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டீங்களே. பெண் பாவம் பொல்லாதுன்னு சொல்லுவாங்க, பாவம் அந்த பொண்ணு என்ன சாபம் விட போறாளோ. சாபம் விடுறது இருக்கட்டும் சார், சாகிற வரைக்கும் பாடுபட்டாலும் என்னி கூட பார்க்க முடியாது. 10 லட்சம் போயிருச்சே சார். எல்லாரும் தான் தப்பு பண்ற, ஆனா நீர் பண்ணின தப்பு இருக்கே, ரொம்ப காஸ்ட்லியான தப்பு, 10 லட்சம் ரூபாய் தப்பு. கண்டதை பேசிக்கிட்டு இருக்காதீங்க, கோச்சிட்டு போயிருக்கிற வாசுவோட பொண்டாட்டி கூட்டிக்கிட்டு வர்றதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்க. என்னத்த சார் ஐடியா சொல்றது, அந்த அம்மா போனா கூட பரவாயில்லை. 10 லட்சம் போயிருச்சே, அந்த 10 லட்சம் மட்டும் என்கிட்ட இருந்திருந்தா இந்நேரம் 20 கல்யாணம் பண்ணிருப்பேன் சார். காசுக்கு காசும் போய் கட்டின பொண்டாட்டி கைவிட்டு போயிட்டாள். இத பாருங்க, காசு போனதோ பொண்டாட்டி போனதோ கூட எனக்கு கவலை இல்லை, ஆனா நீங்களா இப்படி அறுக்குறீங்களே அதான் பெரிய கவலையா இருக்கு. எது போனியா? என்னம்மா சொல்ற மாப்பிளையா? அப்படி அவரை பத்தி பேச கூட எனக்கு வெக்கமா இருக்குப்பா. இந்த மாதிரி ஒரு மோசமான மனுஷரை பத்தி நான் கேள்விப்பட்டது கூட கிடையாது. 4 பேருக்கு முன்னால பேச கூட வெக்கப்படுற அந்த பிள்ளையம்மா அப்படி நடந்துச்சு? ஊமைதான்ப்பா ஊரை கெடுக்கும். அந்த வாயில பூச்சி என் வாழ்க்கைய கெடுத்துருச்சு. ஐயோ 10 லட்சம் கேட்டாலே புள்ள இருக்குது. பணத்தை பத்தி கூட நான் கவலைப்படலப்பா. ஒரு நாள் தாமத்தை நடத்துறதுக்கு முன்னாடியே எப்படின்னா காலம் பூரா எங்கப்பா என்ன கண்கலங்காம வச்சு காப்பாற்ற போறாரு? குடும்பம்னா 4 தான் இருக்கும், அத நாம தான் அனுசரிச்சு போகணும். 4 அனுசரிச்சிருவேன்ப்பா, ஆனா என்ன விட வேற ஒருத்தி தான் பெருசுன்னு நினைக்கிற அவரை. அந்த 5வதத்தான் என்னால அனுசரிக்க முடியல. அதுக்காக அவர் கூட வாழக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டியம்மா? நெருப்புன்னு தெரிஞ்சு போச்சு, தெரிஞ்சா இதுல குளிக்க நினைக்கிறது முட்டாள்தானே இல்லையா? ஒரு பெண்ணு கல்யாணம் ஆகாம கன்னியா வாழலாம், ஆனா கல்யாணமாகி கன்னியா வாழக்கூடாதுமா? இப்படிதான் வாழணும், இதுதான் வாழ்க்கைன்னா அந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம். என்னங்க என்னங்க, அவ பாட்டுக்கு பேசிக்கிட்டே போறா, நீங்க பாட்டுக்கு நின்றுகிட்டே இருக்கீங்களா? என்ன என்னடி பண்ண சொல்ற? அவளுக்கு தெரிஞ்ச பாட்டை அவ பாடுறா, உனக்கு தெரிஞ்ச பாட்டை நீ பாடுற, உங்க ரெண்டு பேருக்கு இடையில என் பாட்டு எடுபடாதடி எடுபடா. சச்சு சச்சு இங்க வா, இங்க வாமா. நான் வரமாட்டேன், உங்க கூட பேசினா அம்மா அடிப்பாங்க. எதுக்கு அடிப்பாங்க? நீங்க கெட்ன பொண்டாட்டி துரோகம் பண்ணிட்டீங்களா, பொண்ணுங்களை கண்டாவே லபக்குன்னு முழுங்கிறீங்களா? ஏமா உனக்கு இதெல்லாம் யார் சொன்ன? ராத்திரி எங்க அம்மாவும் அப்பாவும் பேசிட்டு இருந்தாங்க, நான் தூங்காம கேட்டுட்டு இருந்தேன். என்ன மிஸ்டர் வாசு, ரொம்ப வேதனையா இருப்பீங்க போல இருக்க. சார் என் நிலைமைய பாத்தீங்களா? சம்சாரம் சண்டை பிடிச்சிட்டு போனதுல இருந்து சச்சு சங்கடப்படுத்தின வரைக்கும் சகலமும் தெரியுமே. எந்த தப்பும் செய்யாத எனக்கு ஏன்தான் இப்படி சோதனைகள் வருதோ தெரியல. பிரிவுதான் ஒரு உறவையே உறுதிப்படுத்தும். எவ்வளவுக்கு எவ்வளவு பிரிஞ்சிருக்கோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அன்பு ஆழமாகும். சார் உங்களுக்கு என்ன கிண்டலா இருக்கா? அவன் சம்சாரத்தை பிரிஞ்சு சாமியாரா வாழ்ந்துகிட்டு இருக்கா? நீங்க என்ன பிரிவை பத்தி மீட்டிங் நடத்திட்டு இருக்கீங்களே வாசு. சார் இத பாருங்க, தேர்றதுக்கு ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்க, இல்லன்னா ஆளை விடுங்க. இதுக்கு என்ன ஐடியா வண்டி கிடக்கு? நேரம் ஒய்ஃபு கிட்ட போ, கதவு எல்லாத்தையும் சாத்து. சார் உணர்ச்சி வசப்படாத, பட்டு கால விழுந்துரு. என்ன பாக்குற, எல்லா அனுபவம் தான். இப்படித்தான் ஒரு தடவை என் பொண்டாட்டி கோவச்சுக்கிட்டு அவ அப்ப விட்டு போயிட்டான். நேரா போன சாஷ்டாங்கமா கால்ல, சத்தியமா காலே விழுந்துட்டேன், கலங்கி போயிட்டாள்ல. கதவு பூட்டிட்டு கால விழுந்த, வெளியில வரும்போது காலர தூக்கி விட்டு தானே வந்தேன். அவசரப்படாத, நல்ல லூஸ் பேண்டா போட்டு போ, அப்பதான் சாஷ்டாங்கமா கால விழறதுக்கு சௌரியமா இருக்கும். எல்லாம் அனுபவம் தான். வாங்க தம்பி. மாமா
மாமா நான் ராதாவை பார்க்கணும். நீங்க அவளை பாக்குற நிலையில இல்ல. ஏன்? அவ அழுதுகிட்டே இருக்கா. ஏன் தம்பி, நீங்க தங்கமான பையன் நினைச்சுதானே மற்ற விஷயங்களை பத்தி பேசாம தாலி எடுத்து கையில கொடுத்து கட்ட சொன்னேன். தாலி கட்டின மறுவாரமே நீங்க இப்படி நடப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. மாமா, நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கும் சில்க்குக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்ல. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான் என் மேல சந்தேகப்படுற மாதிரி ஆக்கிடுச்சு. மாமா, நான் எந்த தப்பும் பண்ணல. என்ன நம்புங்க, சத்தியமா என்ன நம்புங்க. உண்மையாவே சொல்றீங்க? ஆமா மாமா, நான் ராதா கிட்ட என்ன நடந்ததுன்னு சொல்றதுக்கு முன்னாடியே அவ எதையுமே கேட்காம வீட்டை விட்டு ஓடி வந்துட்டா. அப்பல இந்த பொம்பளை எங்கெல்லாம் இப்படித்தான், மிஞ்சினா கெஞ்சிவா, கெஞ்சினா மிஞ்சிவா. இந்த பாருங்களேன் என் பொண்டாட்டிய, அவளும் அப்படித்தான். கல்யாணம் ஆகி 3வது மாசத்துல என்கிட்ட சண்டை போட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டான். அவளே என் மகன் மாதிரிதான், மூக்குக்கு மேல கோபம் வரும். 3 நாள் காத்திருந்தேன், வரவே இல்லை. நேரம் மாமியார் வீட்டுக்கு போன பாரு, லட்டு கிட்டெல்லாம் உண்டு வச்சாங்க. தொட்டேனா கட்ட செருப்ப கையில எடுத்தேன், பட்டு பட்டு பட்டுன்னு வச்சேன். அன்னைக்கு வந்தவரா விருந்து கூட மாமியார் வீட்டுக்கு போறதில்ல. என்ன மாப்பிள்ள யோஜனை பண்றீங்க? இப்ப நம்ம மக சினிமாவுக்கு 3வது போயிருக்கா, நேர தியேட்டருக்கு போங்க, செருப்ப கலத்துங்க, பட்டு பட்டுன்னு வைங்க. அப்புறம் பாருங்க, அவ இந்த வாசப்படியே மறந்துடுவான். இது பிறவில இருந்தே இப்படித்தானா இல்ல நடுவுலதான் இந்த மாதிரி ஏற்பட்டுடுச்சான்னு தெரியலீங்களே. எதுக்கும் நம்ம முயற்சி பண்ணி பார்க்கலாம். நாளை காலையில அந்த பொண்ணை இங்க கூப்பிட்டு வந்துருங்க. நான் ஒரு பச்சையில கொடுப்பேன், அதை சாப்பிட்டதும் கொஞ்ச நேரத்துல அந்த பொண்ணு மயக்கம் ஆயிடும். அப்புறம் சாயந்தரம் வரைக்கும் அந்த மயக்கம் தெரியாது. ₹4 பாக்குறதுக்கா வந்தோ? ராதா, உன்னை எப்படியா சமாதானப்படுத்தி வீட்டு கூட்டிட்டு போகணும்டா, 4 டிக்கெட்டை 20 கொடுத்து வாங்கினேன். அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீ. நீங்க 20 கொடுத்து டிக்கெட் வாங்கினீங்கன்னு எனக்கு தெரியும். உள்ள உங்க சின்ன வீடு, அதான் சுலக்ஷனா ஆடிட்டு இருக்குல்ல. யார பார்க்க வந்தீங்களோ அவளை போய் நல்லா பாருங்க. என்ன சார், செட்டப் கோச்சிட்டு போயிடுச்சா? பரவாயில்ல, விடுங்க, இன்னொரு டிக்கெட் இருக்கு. படம் முடிற வரைக்கும் பக்கத்துல உட்காரத்துக்கு ஆள் வேணாலும் சொல்லுங்க, அதையும் செட்டப் பண்ணிடுவோம். என்னடா மச்சி, உன் கையால ஒரு மொட்டை அடிச்சு விடு, அப்படியே ஒரு காவி துணியை மாட்டி விடு. காசி ராமேஸ்வரன் எங்கேயாவது கிளம்புற. வாசு, என்னடா சொல்ற? இனி என்னடா ஆகணும்? தாலி கட்டின நாள்ல இருந்து என் பொண்டாட்டிய அவ அப்பா வீட்டுல விட்டுட்டேன். ஆடி முடிஞ்சு அவ வந்த அன்னைக்கே லாட்டரி டிக்கெட் ரிசல்ட் வந்துச்சு. சில்க்குக்கு அந்த பணம் கிடைச்சதுனால என் தலையெழுத்து பணத்துக்கு பணமும் போய் சில்க்கு கிட்ட என் கற்பும் போயிடுச்சுன்னு சந்தேகப்பட்ட என் பொண்டாட்டி திருப்பி அவங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டான். விதி சொருப்பால் அடிப்பேன். விதியா? விதி அம்போன்னு கிடந்த என்ன சில்க்கு கிட்ட கூட்டிட்டு போய் என் குடிய கெடுத்துட்டேடா பாவி. சின்ன குழந்தை கூட கட்டின பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ண கமுனாட்டின்னு என் கூட பேச மாட்டேங்குது. அக்கம் பக்கத்து வீடு, ஆபீஸ், மாமியார் வீடு, ஒரு இடத்துல கூட தலை காட்ட முடியல. கவலைப்படாதடா,
அதுக்கு நான் ஒரு ஏற்பாடு பண்றேன். ராதாங்கிறது நான் தான். நீதா ராதாவா? உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? என்னடி பெத்தாதான் பிள்ளையா இல்ல தாலி கட்டினாதான் புருஷனா? நானும் வாசு சாரும் அஞ்சு வருஷமா குடும்பம் நடத்திட்டு இருக்கோம். எனக்கு ரெண்டு குழந்தைங்க கூட இருக்கு. என்னமோ நீ அவரை கல்யாணம் பண்ணிட்டதுக்காக என்ன பார்க்க கூடாதுன்னு சொன்னியாமே. சட்டப்படி கேஸ் போடணும்னா கூட நான் தாண்டி போடணும். நீதான் எனக்கு சக்களத்தி, நான் ஒண்ணும் கிடையாது. என்ன என்ன பேசிட்டே இருக்க? நான் ஒண்ணு உங்ககிட்ட பேச தயாரா இல்ல. கேட்டா இந்த வேலையெல்லாம் எங்கிட்ட வச்சுக்காத. ஏதோ நான் அவரை ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணாதனால நீ என்ன ஏமாத்த பாக்குறியா? ஆயிரம் தான் இருந்தாலும் அவர்தான் எனக்கு புருஷன். நான் தான் அவருக்கு பொண்டாட்டி, நீ வந்து தாலு கட்டின அவ்வளவுதான். ராதா 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 அத்தை, சாகுற வரைக்கும் நான் உண்ணாவிரதம் இருக்க போறேன். அத பத்தி அவ கவலைப்படுறதா இல்ல தம்பி. நானும் உங்களை என்னமோ நினைச்சேன். நீங்க பெரிய ஆள்னு இப்பதான் புரியுது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க சின்ன வீடு வந்துட்டு போச்சு. அந்த காலத்துல பெரியவங்க கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தி அது அழுத்து போனதுக்கு அப்புறம் ஒரு சின்ன வீடு வச்சுக்குவாங்க. நீங்க என்னடா ஒரு சின்ன வீடு வச்சுட்டு அது அழுத்து போனதுக்கு அப்புறம் பெரிய வீடு வச்சுக்கிறீங்க. நீங்க என்ன சொல்றீங்க? உங்க முத பொண்டாட்டி சிலுக்கு வந்து என் பொண்ணோட சக்களத்து சண்டை போட்டு போனா. அவ இருக்கிற கோபத்துக்கு ஏதாவது பேசுனீங்க உங்க மண்டை உடைச்சிருவா. இப்ப போயிட்டு ரெண்டு நாள் பொறுத்து சாவகாசமா வாங்க. ராதா இப்ப நீ வெளியே வரப்புறியா இல்லையா? ராதா ராதா கடைசியா உன்னை ஒரு தடவை பார்த்து போலான்னு வந்தேன். உன் கூட பேச விரும்பல ராதா. பிளீஸ் ராதா கதவு தர. ராதா பிளீஸ் வெளியே வா. ராதா ராதா என்ன பாக்கணும் நினைச்சா பெடமா தான் நீங்க என்ன பார்க்க முடியும். உங்க முகத்துல விழிக்கவே எனக்கு பிடிக்கல. என்ன பாக்கணும் நினைச்சா பெடமா தான் நீங்க என்ன பார்க்க முடியும். உங்க முகத்துல விழிக்கவே எனக்கு பிடிக்கல. என்ன பாக்கணும் நினைச்சா பெடமா தான் நீங்க என்ன பார்க்க முடியும். உங்க முகத்துல விழிக்கவே எனக்கு பிடிக்கல. பத்தாயிரம் ரூபாய் பணத்தை கொடுத்தா போதும். கட்ட பகல்லையே யார் பார்வையிலும் படாம மர்டர் பண்ணக்கூடிய அந்த பைரவ ஒருத்தன் தான்டா. ஹீஸ் எ மர்டர் மார்க்கர். இப்ப நீயே அவன்கிட்ட பணத்தை கொடுத்து என்ன கொன்னுடுன்னு சொல்லன்னு வச்சுக்கோ. அவன் உடனே செஞ்சிருவான். ச்சே, நாம வாழ்க்கையில யாரையுமே நம்ப முடியல இல்ல. என்னடா கல்யாணம் ஆன உடனே வேதாந்தம் பேச ஆரம்பிச்சுட்ட? பின்ன என்னடா கட்டின பொண்டாட்டி கூட பணம் தான் பெருசுன்னு நினைக்கிற? இது என்னடா புதுசு இருக்கு? உலகமே பணத்துல தானே சுத்துது. அதுக்குதான்டா சொல்றேன், என் பேர்ல 10 லட்சம் ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் எடுத்துருவோம். இப்பவே ஒரு பாலிசி எடுத்து கொடுற. 10 லட்சமா? உன்னால பிரீமியம் கட்ட முடியுமா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டா. அப்படியே நீ பணம் கட்டினாலும் நீ செத்த பிறகுதான்டா உனக்கு 10 லட்சம் கிடைக்கும். நான் செத்த பிறகு என் பொண்டாட்டியாவது சந்தோஷமா இருக்கட்டும். பணம் தான் பெருசுன்னு நினைக்கிற அவளுக்கு நான் எப்பவுமே சிறுசாவே இருக்கேன். ஹலோ சார், அங்க பைரவங்கிறது நான் தான். என்ன விஷயம்? ஒரு சின்ன கொலை விஷயமா? சின்ன கொலையா? குழந்தைங்களை நான் கொலை பண்றது இல்லப்பா. இல்ல சார், பெரிய ஆளுதான். கட்டுன பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ண கம்முனாட்டின்னு சின்ன குழந்தை கூட தெரியும் சார். அவனை கொலை பண்றது ஒரு ஒரு தர்ம காரியத்துக்கு சார். என்னது தர்ம காரியமா? சாரிப்பா, காசு வாங்காம கத்திய பிரிக்க கூட மாட்டேன் சார். நீங்க கேக்குற பணத்தை நான் கொடுத்துறேன் சார். ஓகே, 10,000 ரூபா ஆகும். 5,000 ரூபா அட்வான்ஸ், அவனோட போட்டோ, அவனோட அட்ரஸ் எல்லாத்தையும் அனுப்பிச்சு வைங்க. சரி சார். மீதி பணத்தை டி நகர் பிரான்ச் அக்கவுண்ட் நம்பர் 4417611 போட்டு வச்சிருங்க. செக் பாஸ் ஆன உடனே அவன் உயிரும் பாஸ் ஆயிடும். அடுத்த செவ்வாய்க்கிழமை ராத்திரி 8 மணிக்கு கொலை பண்ணிடணும். சாகரவனுக்கு கூட செவ்வாய்கிழமை நல்ல நாளா? ஓகே ஓகே.
பார்க்க பரிதாபமா இருக்கான. இவனுக்கு இவ்வளவு சீக்கிரம் சாவு, அப்படி என்னதான் இவனுக்கும் இவனை கொல்ல சொன்னவனுக்கும் விரோதம் இருக்கும். ஏமா அழுற, இப்படியே அழுதுட்டு இருந்தா எப்படிமா விவரம் சொன்னாதானமா விஷயம் புரியும். யோ செல்லப்பா, நீ ஏட்டு வரைக்கும் லாயக்கு இல்லையா, எங்கயா போய் சீட்டு அடப்போம். என்னையா மேட்ரு, என் புருஷன் என்னை விட்டுட்டு வேறொருத்திய கல்யாணம் பண்ணிக்க போறாரா? என்னது வேற ஒருத்திய கல்யாணம் பண்ணிக்க போறானா? யோ, முட்டிக்கு முட்டி தட்டினா அவன் ஏன் அடுத்த கொடுத்தாக்க போறான்? உனக்கெல்லாம் ஒரு தொப்பி. அதை என் பொண்ணுகிட்ட சொல்லுங்க சார். தாதா, ஒரு பொண்ணுக்கு பிள்ளையும் ஒண்ணுதான், புருஷனும் ஒண்ணுதான், ரெண்டு பேரையும் அழவிடவும் கூடாது, பதறவிடவும் கூடாது. நாம தான் அரசிச்சுட்டு போனோம், என்ன புரியுதா? யோ, 2270 பாய்யா. எஸ் சார். வாசு வீடு தெரியுமில்ல? சரி சார். மூலான் சீட்டு பையன் வாசு வீடு தானே? ஐயோ, அவன் வீட்டுக்கெல்லாம் போகாதயா, மந்திரிக்கெல்லாம் தெரிஞ்சவன். ஏட்டு மருமாவன் வாசு வீடு தெரியுமில்ல? சரி சார். போய் இன்ஸ்பெக்டர் கையோட கூட்டு வச்சுனான் கூட்டிக்கலாம். எஸ் சார். யோ, ஒன்னும் பயப்படாத, அவனை தட்டி கேட்க ஆள் இல்லை நினைச்சிட்டு இருக்கான், வரட்டும், நாலு தட்டு தட்டி கேட்கறான் பாரு. சத்தியம்னா என்னன்னு நீ என் சாவில தான் புரிஞ்சுக்க போற. கற்புக்காக இறந்த கணவன் கண்ணகி சிலைக்கு பக்கத்துல எனக்கு ஒரு செலவு வைப்பாங்க, அப்ப நீ அதை பார்த்து பார்த்து அழப்போற. சார், போலீஸ். நீங்க போலீஸ் யூனிஃபார்ம்ல போஸ்ட்மேன் வருவாரு. ஆமா, வாசுங்கிறது யாரு? வாசு, வாசு வெளியே போயிருக்காரு. நீங்க அவர் கூட்டாளியா? நான் வந்து அவரோட ஃப்ரெண்ட். ஃப்ரெண்ட். அவர் வந்த உடனே ஏ4 ஸ்டேஷனுக்கு வர சொல்லுங்க. என்னடா வாசு, போலீஸ். வாங்க சார், வாங்க. வணக்கம் சார். வணக்கம். ராதா, ராதா. யோ, பாசத்துல வலிக்கி விழுந்துடாத, அப்புறம் உன்ன தூக்குறதுக்கு 4 ஆள் வேணும். பார்த்தாதான் சார் பாசம், பார்க்கலன்னா மோசம். ஓ, மாப்பிள்ள கிளி மாதிரி பொண்ணை பெற்று கொடுத்தேனே, அதை பார்க்காம ஆந்தையை தேடி போயிட்டீங்களே மாப்பிள்ள, இது உங்களுக்கு நியாயமா? நீங்களும் என்ன சந்தேகப்படுறீங்க? பரவாயில்ல மாமா, பரவாயில்ல. நான் நிரபராதின்னு உங்களுக்கெல்லாம் தெரியும் போது நான் உயிரோடு இருக்கவே மாட்டேன். ஆமா ராதா, நீ திருந்தி இருக்கும்போது நான் இருக்கவே மாட்டேன். பாத்தீங்களா சார், அவரே ஒத்துட்டாரு, அந்த கழுதையை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு. கல்யாணமா? மிஸ்டர் வாசு, உன்னை ஒரு ஜென்டில்மேன் நினைச்சேன், இப்பதான் தெரியுது நான் ஒரு முட்டாள்னு. முதல் பொண்டாட்டி இருக்கும்போது இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது சட்டப்படி குற்றம், தெரியுமில்ல உனக்கு? தெரியும் சார். புருஷங்கிட்ட வாழ தெரியாத பொண்டாட்டிக்கு என்ன தண்டனைன்னு என் பொண்டாட்டிக்கிட்டையும் கொஞ்சம் சொல்லுங்க. பாருங்கப்பா, அவர் தப்பு பண்ணிட்டு அதை ஒத்துக்காம என் மேல தப்பு சொல்றாரு. நான் என்ன தப்பண்ணேன் மாப்பிள்ள? சார், அவர் எனக்கு தான் மாப்பிள்ள. ஓ சாரி. மிஸ்டர் வாசு, கம் டு த பாயிண்ட், நீங்க நடிகை சுலோச்சனாவை கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? சார், முதல் கல்யாணம் பண்ணிக்கிட்ட இன்னும் பிரம்மச்சாரியா இருக்கேன், இதுல ரெண்டாவது கல்யாணம் வேறையா? அப்படியா? அவ பேப்பர்ல விளம்பரமே கொடுத்துருக்காள. பத்திரிக்கையில விளம்பரம் வந்தா என் கல்யாண பத்திரிக்கை ஆயிடுமா? என்ன ராதா புரியாம பேசுற? மிஸ்டர் வாசு, நடந்த பிரச்சனையை விட்டுடுங்க, இனிமே நடக்க போறத பிரச்சனை இல்லாம பாத்துங்க. ராதா, சேர்ந்து வாழ்றதாமா வாழ்க்கை, சந்தேகப்பட்டா அது வாழ்க்கையே இல்ல. எங்க எந்திரி, கை நீட்டு. வாசு, கையப்படி. நீ கையப்படிமா? கிட்டப்போ, இன்னும் கொஞ்சம். ரெண்டு பேரும் சிரிங்க. தப்பு பண்ணவங்களுக்கு ஆண்டவன் நிச்சயமா தண்டனை கொடுத்தே தீருவான். எனக்கு துரோகம் பண்ணீங்க, அதான் 10 லட்சத்தையும் பறிச்சிட்டான். பாருடி, துரோகம் துரோகம் பேசிக்கிட்டு இருந்த. யாரு டீ போட்டு பேசுறீங்க? சாரிடி, சாரி, டீ போட்டு பேசிட்டேன். இத பாரு ராதா, அன்னைக்கும் அதே மாதிரிதான், எவனோ ஒருத்தன் உன் இடுப்புல கை வச்சதுக்கு என் கன்னத்துல அரைஞ்ச, கன்னத்துல அரைஞ்சாலும் பரவாயில்லன்னு காதலிச்ச, காதலிச்சாலும் பரவாயில்லன்னு கல்யாணம் பண்ணிட்டேன், கல்யாணம் பண்ணிட்டாலும் பரவாயில்லன்னு குடும்பம் நடத்தலான்னா என்ன போய் சந்தேகப்படுறிய? சத்தியமா சொல்றேன் ராதா, இது வரைக்கும் நான் எந்த பொண்ணையும் தொட்டு கூட பார்த்ததில்ல, உன்னையும் சேர்த்துதான் சொல்ற. உண்மையே சொல்லுங்க, நீங்க எனக்கு துரோகம் செய்யல, மனசாரு உங்க நெஞ்ச தொட்டு சொல்லுங்க. என் நெஞ்சே அங்கதானே இருக்கு. இதா எடுத்துக்கோ, உனக்கு பணம் தானே முக்கியம், இதுக்கு கிடைக்கும் 10 லட்சம், 10 லாக்ஸ். என்ன யோசிக்கிற? லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி, அந்த சீட்டுக்கு
நான் உயிரோட இருந்தாதான் பணம் வாங்க முடியும். இந்த சீட்டுக்கு என் உயிர் போனாதான் பணம் வாங்க முடியும். நான் செத்ததுக்கு அப்புறமாவது எனக்காக ரெண்டு சொட்டு கண்ணீர் விடு. அப்போவாது என் பொண்டாட்டிய நடந்துக்க. அட்லீஸ்ட் அட்லீஸ்ட் ட்ரை பண்ணு. நில்லு, வாசப்படி அந்த பக்கம் இல்ல, இந்த பக்கம் இருக்கு. நான் மூணாவது முறையா அந்த ரூம் அலங்காரம் பண்ண போறேன். பணத்தை டி நகர் பிரான்ச் அக்கவுண்ட் நம்பர் 441761 போட்டு வச்சிருங்க. செக் பாஸ் ஆன உடனே உயிரும் பாஸ் ஆயிடும். ஓகே, முடிச்சிடுற. அட்ரஸையும் 5000 ரூபாய் அட்வான்ஸையும் அனுப்பி வச்சிரு. யோ, பாக்கி பணத்தை காரியம் முடிச்ச பிறகு பாத்துக்கலாம்யா. என்னது, போட்டோ அனுப்புறியா? ஓகே, போட்டோ அனுப்பிச்சா போதும். ஓகே. யார் ஏ பயில்வான்? அடுத்த செவ்வாய்க்கிழமை நமக்கு என்னடா ப்ரோக்ராம்? அடுத்த செவ்வாய்க்கிழமை இந்த ஆளை கொலை பண்ற மாஸ்டர். அவனோட அட்ரஸ் நம்பர் 8 கோகலங்காலி மெட்ராஸ் 86. அட்வான்ஸும் மீதி பணமும் கூட வந்தாச்சு.